பாரம்பரியமிக்க செட்டிநாடு பலகார வகைகளுக்கு எப்போதும் தனி மவுசு உள்ளது. குறிப்பாக சிவகங்கை பகுதியில் வீடுகளில் குடிசை தொழில் போல் இனிப்புகள் செய்யும் தொழில் நடைபெற்று வருகிறது. செட்டிநாட்டு பலகாரங்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு இப்போது. நமது பாரம்பரிய பலகாரங்களான அதிரசமும் முறுக்கு, செட்டிநாட்டுக்கே உரிய பலகாரங்களான தட்டை, இனிப்பு சீடை, கார சீடை, ரிப்பன் சேவு, மாவுருண்டை உள்ளிட்ட பலகார வகைகளுக்கு பெயர் பெற்ற ஊர் சிவகங்கை. முன்பு பண்டிகை காலங்களில் வீடுகளில் விதவிதமான பலகாரங்கள் செய்வார்கள். தற்போதைய பரபரப்பான சூழலில் வீடுகளில் தயார் செய்வதை தவிர்த்து கடைகளில் வாங்க தொடங்கிவிட்டனர். அப்படிப்பட்ட தேவைகளுக்கு பலரும் விரும்பி வாங்குவது சிவகங்கை பகுதியில் வீடுகளில் தயார் செய்யப்படும் பலகாரங்களைத்தான். தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகை காலங்கள், திருமணம் உள்ளிட்ட குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு பெரிய அளவில் ஆர்டர்கள் கிடைப்பதாகவும், கடைகளில் சென்று வாங்குவதை விட வீடுகளில் நேர்த்தியாக செய்யப்படும் தின்பண்டங்களுக்கு நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் கூறுகின்றனர். கல்யாண சீசனு, தீபாவளி சீசனு ஆர்டர் நிறையா வரும். வெளிநாட்டுக்காரங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க. வெளிநாட்டுக்கு போகிறவங்க, நான் பண்ணுறது அதிரசம், முறுக்கு, சீடை, சீப்பிச்சீடை, மாவுருண்டை, மனவளம், எங்கள் செட்டிநாடு பலகாரம் பூராமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதிகமாக வந்து வாங்கிட்டு போவாங்க, முன்னாடியே ஆர்டரும் கொடுத்துருவாங்க. அதிரசம் முறுக்குடன் செட்டிநாட்டு இடைப்பலகாரங்களான இனிப்பு சீடை, கார சீடை, மணவளம், தட்டை, ரிப்பன் சேவு போன்ற 10 வகையான பலகாரங்கள் செய்வதாக கூறுகின்றனர். சாதாரண நாட்களில் குடும்ப உறுப்பினர்களை கொண்டு தயார் செய்வதாகவும், பண்டிகை காலங்களில் அதிக அளவில் தயார் செய்ய வேண்டியுள்ளதால் வெளியாட்களை நியமித்து தயார் செய்வதாகவும் கூறுகின்றனர். விலைவாசி என்ன விலை உளுந்து விலை அதிகமான இருந்தது. முன்னாடி 4 ரூபா 5 ரூபா இருந்தது. எண்ணெய் விலை, எண்ணெய் விலை, அரிசி விலை எல்லாம் எதுவுமே கிடைக்காதனால விறகு முதற்கொண்டு கூலி வந்து ஒரு நாளைக்கு 500 ரூபா கொடுத்தா விறகு வெட்ட முடியுது. வாங்கி வேண்டியதுக்கு அடிப்படை வசதினால இது வந்து தொழில் பண்ணிக்கிருக்கிறோம். வந்து கல்யாண ஆடு தான் அதிகமாக வாங்குவாங்க. கல்யாண ஆடுக விசேஷங்கள், வைகாசி மாதம், ஆவணி மாதம், ஐப்பசி மாதம், இந்த மாதிரி திருவிழா ஃபங்க்ஷன் பூரா கல்யாணம் மேற்று விசேஷம் கூட வாங்குவாங்க. இங்கு தயார் செய்யப்படும் பலகாரங்கள் இயந்திர உதவி இல்லாமல் கைப்பக்குவமாகவே செய்யப்படுவதால் பலகாரங்களின் ருசியும் பக்குவமும் மாறாமல் ஒரே தரத்தில் இருப்பதாகவும், அதனாலேயே தங்களுக்கு வாடிக்கையாளர்கள் மத்தியில் நன்மதிப்பு இருப்பதாகவும், ருசி மாறாத காரணத்தால் தங்களுக்கென நிரந்தர வாடிக்கையாளர்கள் இருப்பதாகவும் கூறுகின்றனர். இவர்களை போன்றவர்களால் நமது பாரம்பரிய பலகார வகைகள் இன்னும் நம் முன்னே உயிர்ப்போடு இருப்பது சற்று ஆறுதலான விஷயம். என்னதான் கலர் கலரான பாக்கெட்டுகளில் தின்பண்டங்கள் வந்தாலும் நாவிற்கு இனிமையும் உடலுக்கு வலிமையும் சேர்க்கும் நமது பாரம்பரிய பதார்த்தங்களுக்கு மக்கள் மத்தியில் மவுசு குறையவில்லை என்பது யதார்த்தம். நியூஸ் 18 தமிழ்நாடுக்காக சிவகங்கையிலிருந்து ஆர். நாகேஸ்வரன்.